நெருப்பு கதவண்டை வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. உங்க வாழ்க்கையிலே அதுதான். நீங்க போக 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 கைய தட்டு. இருக்கு சார், வாயா கூட போற வாசிங்க. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். ஓகே, அடுத்து அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து. இங்க பாருங்க, the power of that one act. எப்படி ஆதாம் செஞ்ச வேலையோட அந்த ஒரு பவர் தானா முள்ளு முளைஞ்சிச்சோ. இப்ப இயேசுநாதரோட நீ இணைஞ்சிட்டீங்களே, அந்த சிலுவையில் செஞ்ச ஒரு நீதியின் வல்லமை பாருங்க. இவன் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இருப்பு கதவண்டை வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. உங்க வாழ்க்கையிலே அதுதான். நீங்க போக 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 கைய தட்டு, நல்லா கைய தட்டு. ஆமேன், 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 ஆமேன். என் வாழ்க்கையிலே ஒவ்வொரு கதவும் தானாய் திறக்கும். எப்படி அன்னைக்கு முள்ளும் குறுக்கும் தானாய் முளைந்ததோ, அந்த ஒரு செயலின் வல்லமை என் வாழ்க்கையில் கிரியை செய்ததோ, அப்படியே இயேசு கிறிஸ்துவின் செயலின் வல்லமை என் வாழ்க்கையில் கிரியை செய்யும். எனக்கு முன்பாக இருக்கிற கனவுகள் தானாய் திறக்கும், தடைகள் தானாய் விலகும். நாம் எல்லோரும் இப்பொழுது முதலாம் காவலுக்காய் ஜெபிப்போம், இரண்டாம் காவலுக்காய் ஜெபிப்போம், மூன்றாம் காவலுக்காய். எல்லாம் தானா, எல்லாம் சொல்லுங்க தானா, சொல்லுங்க நல்லா தானா. ஆமென். நோ மோர் ஆனா. தானா பிரசங்கம் பண்ணி தான் வாழ்க்கையில் இப்போ நிறையா போயிட்டா பட்டுன்னு கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. ஆமேன். எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்ட் ஆன் கிராஸ். அதனால் என் வாழ்க்கை எல்லாம் தானாக நடக்கும். த பவர் ஆஃப் தட் ஒன் ஆக்ட். கதவு தானாக திறக்கும், சத்துருக்கள் தானாக விலகுவார்கள், அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது தானாக நடக்கும். நீ யாரையும் சபிக்க கூட வேணாம், யாரையும் நீ எதிராக ஜெபிக்க வேணாம், எல்லாம் தானாக நடக்கும். வழி தானாக திறக்கும்.